ஒரு குழந்தை பிறந்திருக்குது. அந்த குழந்தை பிறந்ததுக்கு சனிக்கிழமை பிறந்தா ஐயைய சனிக்கிழமையா பிறந்துச்சுன்னு ஒண்ணு, ஆம்பளை பையனா ஐயைய வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு, சித்திர மாசத்துல பிறந்தா அவங்க அப்பன் தெருவுக்கு போயிருவாருன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இங்க இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை கெடுத்தது, இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை கெடுத்ததுன்னு ஜோசியக்காரங்க உங்களுக்கு சொல்றது எல்லாமே பரிகாரத்திற்காக தான். வேலை போகிறதும் குழந்தை பிறக்கிறதும் சூரியனுடைய பண்புகளால் ஏற்படக்கூடியது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் இக்னைட் ஆகும் பொழுதுதான், தூண்டப்படும் பொழுதுதான் வேலை கிடைக்கும், ஒருத்தர் வேலை போகும். அதே சூரியன் தூண்டப்படும் பொழுதுதான் ஒருத்தர் குழந்தையும் பிறக்கும். இப்ப அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்ங்கிறாங்க. அப்ப அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த வீடுகள்ல போய் பானையெல்லாம் திறந்துதான் தங்கமா இருக்க போகுது. பக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை விழிப்புணர்வோட ரொம்ப லாஜிக்கலாக எல்லாருக்கும் எளிமையாக புரியுற மாதிரி ஜோதிடம் குறித்த தேவையற்ற தகவல்கள், அது ஜோசி எல்லா துறைகளுமே தேவையற்ற தகவல்களை சுமந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஜோசியம் என்ன சொல்லுது, இங்கே எதெல்லாம் சேர்க்கப்பட்டது, மருவி எதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி மருவி எது எது இதெல்லாம் வந்து இடைச்சிறுகளெல்லாம் வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்து பேசியிருக்கோம். இன்றைக்கும் அது மாதிரி ஒரு தலைப்பு. ஆனால் இதில் பாதி உண்மை பாதி போய் நம்ம புரிஞ்சுக்கிறதுல தவறுகள், இது மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தை பிறந்ததுக்கு சனிக்கிழமை பிறந்தால் ஐயைய சனிக்கிழமையாக பிறந்துச்சுன்னு ஒன்று, ஆம்பளை பையனா ஐயைய வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னு ஒன்று, சித்திரை மாதமா, ஐப்பசி மாதமா, மாசி மாதமா, ஆவணி மாதமா, இது மாதிரி ஏதாவது ஒரு இந்த மாதத்தில் பிறந்தா. அஷ்டமி நவமியுமே வந்து இந்த திதிகளில் ரொம்ப கேவலமான திதியாக மக்கள் பார்க்குறாங்க. அதில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா, குறிப்பாக நவமியில் பிறந்திருந்தா, இது மாதிரி தேவையற்ற சில நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா, சில நட்சத்திரங்களில் பிறந்திருந்தா மொத்தமே வந்து நிர்மூலமாயிரும் அப்படின்னு சொல்லி 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. இதெல்லாம் உண்மையா அப்படின்னா, இப்போ ஜோசியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவரோ அல்லது ஒரு திதியில் பிறந்தவரோ அல்லது ஒரு மாதத்தில் பிறந்தவரோ அல்லது ஒரு கிழமையில் பிறந்தவரோ அல்லது ஒரு ஏதோ ஒன்று அப்போ ஓரையில் பிறந்தவர், இப்போ என்னென்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நட்சத்திரத்துக்கான அதிபதி, கிழமைக்கான அதிபதி, ஓரைக்கான அதிபதி, திதிக்கான அதிபதி, இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அதிபதிகளை வச்சுருக்குறாங்க. அது லாஜிக்காக அது வந்து என்னென்னா, நாங்கள் வந்து அது ஒரு லாங்குவேஜ் தானே, அந்த அதிபதிகளை வச்சு தான் நம்ம வந்து இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறோம் பலன் அப்படிங்கிற அடிப்படையில், அதை வந்து பலன் சொல்வதற்காக எடுக்கக்கூடிய தலைப்பு. அப்போ இந்த காரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம், காரகங்கள் எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா கிரகங்கள்லேருந்து எடுக்கிறோம். அப்போ நம்ம ஒரு மனிதனை வகைப்படுத்தணும்னா, அந்த மனிதன் பிறந்த மாதம் அல்லது பிறந்த நட்சத்திரம் அல்லது பிறந்த நாள் அல்லது அவனுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ், இதை வச்சு தான் அந்த கிரகங்களை நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அந்த கிரகங்களுக்கான அதிபதிகள் அமைப்பில் வச்சு அந்த கிரகங்களுக்கான காரகங்களை வச்சு அந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறோம். இப்போ இவங்களுடைய அனுபவத்தில் இந்த திதியிலையோ இந்த நட்சத்திரத்திலேயோ பிறந்தவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு குழந்தை சித்திரை மாதம் பிறந்திருந்தால் அவங்க அப்பாவுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதுக்காக ஒரு பழமொழியே இருக்குது, சித்திரை அப்பன் தெருவிலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. சித்திரை மாதத்தில் பிறந்தால் அவங்க அப்பன் தெருவுக்கு போயிடுவாருன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, அந்த ஜாதகருடைய தந்தை ஜாதகத்திலேயே என்ன இருக்கணும், அந்த அமைப்பு இருக்கணும். அப்போ அவர் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு ஒரு விதி இருந்து இந்த பையனுடைய ஜாதகம் மட்டும் அந்த என்ன செய்யாது, டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ என்னென்னா, ஒரு ஆளுக்கு வந்து 4 குழந்தைகள் பிறக்குது, ஒருத்தன் சித்திரையில் பிறந்திருக்கான், ஒருத்தன் பங்குனியில் பிறந்திருக்கான், ஒருத்தன் வைகாசியில் பிறந்திருக்கான், ஒருத்தன் தையில் பிறந்திருக்கான். அப்படிங்கிறப்ப இந்த ஒரே ஒருத்தனுடைய சித்திரை அவருடைய அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுமானா, இப்போ என்ன ஆனால் இந்த பையனுக்கு ஹாஸ்டல்லையோ அல்லது இந்த பையன் அவங்க அப்பாட்ட நெருங்கக்கூடிய விஷயங்களில் சில டிஸ்டர்பன்ஸோ கொடுக்குமே தவிர, ஏன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சமானால் சித்திரை மாதத்தில் பிறப்பாங்க. ஏன்னா சூரியன் மேசராசியில் இருக்கும்போது சித்திரை மாதத்தில் பிறப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு கிரகம் உச்சமாயிட்டால் அந்த கிரக காரகத்துவத்தை ஜாதகரை அனுபவிப்பதில் தடை ஏற்படுத்தும்ங்கிறதான் லாஜிக். அந்த அடிப்படையில் அவங்க அப்பாவிட்ட இருந்து இந்த ஜாதகர் கொஞ்சம் பிரிந்திருப்பார், அப்பாவுடைய அனுகூலங்கள் ஜாதகருக்கு சற்று கம்மியாக கிடைக்கும். இது வந்து ரெண்டு பேருடைய விதியிலும் இருக்குது. இப்போ போன வாரம் சித்திரை மாதம் பிறந்துட்டதுனால ஒரு சின்ன குழந்தைய கொலை செஞ்சிருக்காரு ஒரு வயசானவர், கேட்டால் சித்திரை மாதம் பிறந்துச்சு அவங்க அப்பனுக்கு ஆகாமல் போயிடும். இந்த பிள்ளை பிறந்ததுனால தான் அவங்க அப்பனுக்கு ஆகாத, அதுக்கு முன்னால் இருந்தாலும் கலெக்டராக இருந்தான் அப்படின்னு கேள்வி இருக்குது. அப்போ இந்த பிள்ளை பிறந்தது மட்டும் காரணம் இல்லை, இந்த ஆளுக்கு விதி இருக்கணும் இல்லையா, இந்த ஆள் செத்து போகணும்னு விதி இருக்குது. இந்த பிள்ளை பிறந்ததுக்கு குழந்தையுடைய ஜாதகம் என்ன செய்யணும் அதை இண்டிகேட் பண்ணுது. அப்போ இந்த குழந்தையை கொண்டுட்டதுனால மட்டும், அப்போ நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு தலையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த இடத்துல நெறிக்கெட்டுதுன்னொன்னே நம்ம என்ன செய்கிறோம்னா, ஏதாச்சும் ஒரு மருந்து வச்சு நெறிக்கெட்டி கசக்கி எடுத்து விட்டுட்டோம்னா உள்ள இருக்கக்கூடிய நோய் சரியாயிரும் நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. அப்போ நோய் அவங்க அப்பன் ஜாதத்தில் இருக்குது, அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த பிள்ளை ஜாதத்தில் சூரியன் பலமாக இருக்குது, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிள்ளை ஜாதத்தை பிள்ளையை கொண்டு விட்டோம்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் என்ன கேட்குறது, ஜாதகத்தை கொடுத்துட்டு பிள்ளை ஜாதத்தை கொடுப்பாங்க, அப்பாவுக்கு பலன் சொல்லுன்னு கேட்பாங்க. ஏன்னா இது மாதிரி ஜோசிக்காரங்க சொல்லி குழப்பி விட்டுருப்பாங்க. என்னங்க இந்த பிள்ளை ஜாதி எதுக்கு, இல்லைங்க சார் நவமியில் பிறந்திருக்கு பிள்ளை, அப்பனுக்கு ஆகாதுங்கிறாங்க, குடும்பத்தை தின்றுங்கிறாங்க, உண்மையாக பையன்னு கேட்பாங்க, அதெல்லாம் இல்லைம்மா,
அது நவமியில் பிறந்தால் நவமியில் பிறந்த எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க. அதே மாதிரி சூரியன் நீசமானவங்க, சூரியன் உச்சமானவங்க, சூரியன் ஆட்சியானவங்க பிறந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான் செய்யும். உதாரணத்துக்கு நம்ம நாட்டு முதல்வருடைய, நமது தமிழ்நாட்டினுடைய முதல்வருடைய ஜாதத்துலேயும் சூரியன் பலமாக தான் இருக்குது. அப்போ சூரியன் பலமாக இருந்தால் தானே அரசு வேலைக்கோ அரசு பதவிகளுக்கோ உயிர் பதவிகளுக்கோ சொந்த தொழில் செய்ய முடியும். அப்போ யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறார்களோ, யாரெல்லாம் அரசு பதவியில் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சூரியன் பலமாகத்தான் இருந்தாக வேண்டும். அப்போ என்னென்னா, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் யூனிக்னஸான பலன் இருக்குது. ஒரு ஜாதகருக்கு அப்பா இருக்காரு, அப்பா ஃபாரினில் இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்துக்கு அப்பா இருக்காரு, அவர் மிலிட்டரி இருக்கார். ஒரு ஜாதகத்துக்கு அப்பா இருக்காரு, அவர் எப்போ பார்த்தாலும் சமூக பணியாகவே இருக்கார். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை சித்திரை மாதத்துலானு பிறந்தாகணும், இல்லைன்னா வந்து ஐபிஎஸ் தானே பிறந்தாகணும், ஏதோ ஒரு சூரியன் பலமான இடத்துல தானே பிறந்தாகணும். ஏன்னா அப்படின் தான் அவங்க அப்பா பவராக இருப்பார். அப்போ அவங்க அப்பா பவராக இருக்கும்போது குடும்பத்துக்கு எப்படி உதவ முடியும், அவர் பிஸியாகவே இருப்பார். அப்போ நெகட்டிவாகவே யோசிக்க தேவையில்லை. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு ஒரு சித்திரை மாதம் பிறந்திருந்தாலோ, அல்லது இந்த திதிகளில் நீங்கள் குறிப்பிட்டு வச்சுருக்கக்கூடிய பயப்படக்கூடிய திதிகளில் பிறந்திருந்தாலோ, அவங்க அப்பாவுக்கு பவராக இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவங்க அப்பா என்ன ஆவார், பவர்ஃபுல்லான இடத்துல இருப்பார். அப்போ இவர் வந்து அவர் அவங்க அப்பாவை ரீச் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் அம்மா வழியாக சாதிக்கக்கூடியவராக இருப்பாருன்ற அடிப்படையில் நம்ம பாசிட்டிவ் மோடில் யோசிப்போம். இன்னொரு விஷயம், இந்த பிள்ளை தான் உங்கள் ஜாதத்தை இண்டிகேட் பண்ணதுன்னு இல்லை, உங்கள் ஜாதத்துலேயே அப்படி இருந்தால் தான் அது நடக்கும். ஒரு ஒரு வந்து வாழணும்னு இருந்தால் அந்த பிள்ளை வந்து வாழ வைக்கும், பிறகு சாகணும்னு இருந்தால் அந்த பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் சாவார். அப்போ இந்த பிள்ளை பிறந்ததுனால சாவலை, அவருக்கு சாகணும்னு விதி இருக்குன்றதான புரிஞ்சுக்கணுமே தவிர, இங்கே இந்த ஜாதகம் இந்த ஜாதத்தை கெடுத்தது, இந்த ஜாதகம் இந்த ஜாதத்தை கெடுத்ததுன்னு ஜோசிகாரங்க உங்களுக்கு சொல்கிறது எல்லாமே பரிகாரத்திற்காக தான். அப்போ எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த பிள்ளையை, ஐயையோ இந்த பிள்ளையை எப்படி வச்சுட்டு வாழப் போகிறீங்க, அப்பனுக்கு ஆகாதே அம்மாவுக்கு ஆகாதே அப்படின்னா ஆகாதுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்றதை இண்டிகேட் பண்ணதே தவிர, இந்த பிள்ளை என்ன செஞ்சுருவாங்க, நிறைய பேர் பேக் பண்ணி ஹாஸ்டலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன், ஒரு அப்பா வந்து அவங்க அவங்க பையனை வந்தாலும் ஜோசியம் பார்க்க போயிருக்காரு, ஜோசியம் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு, பையன் குளிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறான், பாத்ரூம் டோரை பிடுங்கி அதை போட்டிருக்கக்கூடிய இன்னர் வேரோடு அடித்து தரத்திக்கிறார். இனிமேல் அந்த பக்கமே வராது, உங்கள் தாத்தன் வீட்டுக்கு போயிடணும். அந்த பையன் தாத்தா வீட்டில் தான் இருக்கிறானா, அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு வரதா இருந்தால் அங்கே போய் தான் பார்த்துட்டு வரணுமா அந்த பையனை. அந்த அம்மா எனக்கு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கு ஜாதகம் பார்த்தாங்க. அப்போ நம்ம ஜோசியம் என்பது வாழ்வதற்காக ஏதோ ஒரு வழிகளை காட்டக்கூடிய ஒரு துறை. இந்த ஜோசியத்தை பார்த்து கெட்டு போகிறதுக்கான அமைப்புகள் இந்த இவங்களை பாருங்கள், இந்த மாதிரி சிந்தனைகளால் கெட்டு போகுது. அப்போ இதுக்கு காரணம் மக்களும் தான், இந்த பலன்களை பிரசன்ட் பண்ணக்கூடிய ஜோசியர்களும் தான். அப்போ ஜோசியர்கள் சரியாக சொல்லணும், இந்த ஜாதகத்தினாலே இவங்க அப்பன் கெட்டு போகல, இந்த ஜாதகத்தில் அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணியிருக்கு, அவங்க அப்பா ஜாதகத்தை தான் பார்க்கணும்னு சொல்லி ஒருவேளை இதை வச்சு சொல்லணும்னு நினைச்சாலும் கூட அவங்க அப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு அந்த தப்பை சொல்லலாம். ஆனால் ஜோசிகாரங்க தன்னை பெருமையாக்கிக்கிறதுக்காகவும், தனக்கு நம்ம ஏதோ பெருசாக இவர் சிபிசிஐடி பண்ணி கண்டுபிடிச்சது மாதிரியும் ஜாதகத்தை பார்த்துனே அவங்க அப்பனுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வருமே, இந்த இந்த பிள்ளையோட அப்பனுக்கு இதெல்லாம் நடக்குமே அப்படின்னு சொல்லி பெருமைக்காக சொல்ல போய் அந்த புரிஞ்சுக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளை பிறந்த நேரம் தான். அப்போ பொதுவாக உங்கள் வீட்டில் யார் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு வேலை இழப்பு ஏற்படும். இதை எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சார், எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, என் தம்பிக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, எங்கள் அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நாங்களாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம். அப்போ நான் சொல்கிறது, ஒரே குடும்பத்தில் வாழக்கூடிய யாரோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, உங்கள் தங்கச்சிக்கு இல்லைனா தங்கச்சி வீட்டுக்காரருக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒருத்தவங்களுக்கு குழந்தை புதுசாக கிடச்சிருக்குன்றப்ப அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு வேலை இழப்பு ஏற்படும். அப்போ பழி இப்போ யார் மேலே போயிடுது, இவன் பிறந்த நேரம் தான் வேலை போச்சு. அது இதே மாதிரி கேள்வி எத்தனை இடத்துல கேட்டிருக்கீங்க, இவன் பிறந்த நேரம் வேலை போச்சுன்ற இதே விஷயத்தை எல்லா குடும்பத்திலையும் கேட்டிருக்கீங்களா இல்லையா? யாராச்சும் இதில் விதி விலக்கு இருக்கா? எல்லா குடும்பத்திலையும் நடக்கும். காரணம்னா, வேலை போகிறதும் குழந்தை பிறக்கிறதும் சூரியனுடைய பண்புகளால் ஏற்படக்கூடியது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் இக்னைட் ஆகும் பொழுது தான், தூண்டப்படும் பொழுது தான் வேலை கிடைக்கும், ஒருத்தர் வேலை போகும். அதே சூரியன் தூண்டப்படும் பொழுது தான் ஒருத்தர் குழந்தையும் பிறக்கும். அப்போ ரெண்டும் ஒன்றா தானே நடக்கும். அப்போ வேலை போனதுக்கும் குழந்தை பிறந்ததுக்கும் சம்பந்தம் இல்லை, அது ரெண்டுமே உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்குங்க. அப்போ குழந்தை பிறந்ததை வைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு ஆகாது, அந்த குழந்தைனால குடும்பத்துக்கு ஆகாது, ஐயையோ இப்படி பிறந்துருச்சுன்னு எதுவும் குழப்பிக்காதீங்க. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக்னஸ் ஆனது. அந்த குழந்தை ஜாதத்தில் மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். வெறுமனே தசமியில் பிறந்துச்சு, அஷ்டமியில் பிறந்துச்சு, வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு, சனிக்கிழமை பிறந்துச்சு, இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. முழு ஜாதத்தை பாருங்கள், அந்த ஜாதத்தில் எது பாசிட்டிவ்ன்றதையும் பாருங்கள், நெகட்டிவ்ன்றதை பாருங்கள். நெகட்டிவில் கொஞ்சம் அவேர்னஸ் ஆகுங்க, பாசிட்டிவில் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துங்க. இவ்வளோதானே தவிர, சின்ன சின்ன பாயிண்ட்டுகள், அந்த கிராமங்களில் வயசானவங்க சொல்லக்கூடிய சொலவடைகளை வைத்து கொண்டு, இப்போ அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானைகள்லாம் தங்கங்கிறாங்க. அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த வீடுகளில் போய் பானைகள்லாம் திறந்து பார்த்தா தங்கமாக இருக்க போது, கேட்ட நட்சத்திரம் கோட்டையாளும் அப்படிங்கிறாங்க. அப்போ கேட்டில் பிறந்தவங்கலாம் கோட்டையாளன் இருக்காங்க. எல்லாம் வார்த்தைக்காக சொல்கிறது. இப்போ வந்து ஒரே நட்சத்திரத்துக்கு
பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. சுச்சுவேஷன் பொறுத்து, இந்த வயசான பாட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை அசிங்கப்படுத்தணும்னா அதே நட்சத்திரத்தை வச்சு அசிங்கப்படுத்துவாங்க, ஒருத்தனை பெருமையாக பேசணும்னா அதே நட்சத்திரத்தை பெருமையாக பேசுவாங்க. இதை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உண்மைன்னு நம்பக்கூடாது, சரியாக புரிஞ்சுக்குங்க. சும்மா பேச்சுவார்த்தைக்காக பேசக்கூடிய சொலவடைகளை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஜோசியத்தினுடைய லாஜிக்கை உடச்சிக்கிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இவருக்கு இதாச்சு இவருக்கு இதாச்சு இந்த பிள்ளை தான் காரணம்னு இது பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறது அதே தான், ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தை ஜாதகத்தை பார்க்காதீர்கள். அந்த குழந்தையினுடைய நட்சத்திரத்தையோ வேற எதையோ வச்சு இந்த குழந்தையினால அந்த குடும்பத்துக்கு இது நடக்கும், நல்லதோ கெட்டதோ எது நடக்கும்னு நீங்கள் பேசாதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் ஜாதகம்ன்றதை புரிஞ்சுக்குங்க. இந்த குழந்தை ஜாதகத்தையும் இந்த குழந்தையை பற்றி, இந்த குழந்தை பிறந்ததால் இந்த குடும்பத்திற்கு பற்றி பேசணும்னா அந்த குழந்தையோட 13 வயசுக்கு பிறகு பாருங்கள். அது வரைக்கும் அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தையோ பிறப்பையோ வைத்து உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களோடு எந்த தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். ஏன்னா குழந்தைங்கிறதே வரும். ஏன்னா குழந்தை இல்லாதவங்க எத்தனை பேர் அழுகிறாங்க சித்திரை மாதத்தில், பரவாயில்லைங்க எனக்கு பிள்ளை பிறந்தா போதும் சித்திரை மாதத்தில் 5 பிள்ளை கூட பிறக்கட்டும் அப்படிங்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா. உங்களுக்கு 2 பிள்ளை பிறந்துருச்சுன்னொடனே 3வது பிள்ளைக்கு சித்திரை மாதமாக நீங்கள் கணக்கு போடுறீங்க. அப்போ பிள்ளை கிடைக்கிறதே வரும், நிறைய பேர் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் கிடைச்ச வரத்தை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். பிள்ளைகளுடைய பிறப்பை வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதோடு தொடர்பு படுத்தி பேசாதீர்கள். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறைய பேசலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.